வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. நான் இது வந்து இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு செல்லப்பிராணி வாங்கியிருக்கேன். ஒரு பள்ளி வகைக்கு சேர்ந்த, அது பேர் வந்து இக்வானான்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பள்ளி, பச்சை பள்ளி. நல்லா பார்க்குறக்கு நல்லா பெருசாக, நல்லா பார்க்குறக்கு ஜம்முன்னு இருக்கும். நான் வந்து இக்வானாவோட ஹிஸ்ட்ரியை இருந்துட்டு நான் ரொம்ப சின்னதாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து உலகத்திலிருந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா மெக்சிகோவில் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா தாய்லாந்து இந்தோனேஷியாவில் இருந்துட்டு அதிக அளவில் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்காலேயும் மெக்சிகோலேயும் இந்த கறியெல்லாம் சாப்பிட்லாம் பிடிச்சி அங்கெல்லாமே இருந்துட்டு லீகல் தான். நான் ஏன் இதை பேசிக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த கலர் பிடிச்சி போய் தான் வாங்கியிருக்கேன். அதோடய கலர் பார்த்திங்கன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், கீழே அப்படியே பச்சையாக இருக்கும் அப்படியே பார்க்குறக்கே. அப்புறம் அதோடய மூஞ்சி பாருங்களேன், அப்படியே எவ்வளோ ஒரு ஒரு அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு லுக் இருக்கும். அந்த லுக்குக்கொசரம் தான் நான் வாங்கினதே. கண்ணு பாருங்களா, கண்ணு பார்த்தாலும் அப்படியே கொஞ்சம் டெரராக இருக்கும். நான் அதுக்கொசரம் தான் நான் வாங்கினேன். இந்தியாவில் இருந்துட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இந்த க்ரேஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான், எல்லாமே தாய்லாந்து இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது தான். இதோட உடல் இருந்துட்டு சின்னதாக இருக்கும். வால் வந்து உடல் விட 2.5 மடங்கு பெருசாக இருக்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு சின்ன, இது ஒரு குட்டி தான். இது இன்னி இருந்துட்டு 6 லிருந்துட்டு 7 அடி வரைக்கும் இது பெருசாகும் இது. அதுக்கப்புறமா இது வந்து தாடை பகுதி இருந்துட்டு மிக அழகாக இருக்கும். இதுக்கு இங்கே பாருங்களேன், அதோடய கலர் அப்படியே கிரெயின்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். இக்வானா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது இருந்துட்டு எல்லாமே வெஜிடேரியன் தான். பழம், காய்கறி, கீரை அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுது. நான்வெஜ் சாப்பிடவே சாப்பிடாது. பார்க்குறக்கு வந்து ரொம்ப சாதுவாக தான் இருக்கும். ஆனால் மரத்தில் செவுத்தில் எல்லாம் ஏறிடுச்சுன்னா பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். செம ஸ்பீடாக ஓடிடும். இப்போ வேணா நான் பாருங்கள் லொட்டு கட்டுறேன் சட்டையில், பாருங்கள் அது எப்படி ஏறும்னு பாருங்களேன். அதுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை அதுக்கு ஏறுறக்கு, அதனால தான் ரொம்ப மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் மரத்துலையெல்லாம் விட்டோம் அப்படின்னா நல்லா இதாகிடும். அப்படின்னா கிரிப்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நகம்லாம் நல்லா அதுக்கு இருக்கும், நல்லா கிரிப் பிடிச்சிக்கும் அது. ஆனால் இந்தியாவில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து அதிக அளவில் வந்து இக்வானா கிரேஸ் இருக்குது. இப்போ கேரளாவில் இருந்துட்டு அதை விட அதிகமாகிக்கிட்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துட்டு ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இக்வானா வந்து இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு பெருசாக எனக்கு தெரியல. நான் வந்து இது ஒரு செல்லப்பிராணியாக வாங்கியிருக்கேன். முக்கியமாக இருந்துட்டு இது வந்து எப்படி வளர்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாம்பு மாதிரியே தான், பாம்பு மாதிரியே சட்டை உரிக்கும். தோல் உரு மாதம் மாதம் அது பாட்டிக்கு தோல் உரிய பெருசாகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ தோல் உறிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ உறிஞ்சிக்கிட்டு இருக்கா தோல், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தோல் உரியும். நான் இக்வானா பற்றி நான் ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து யாரையுமே வாங்கி வளர்த்துங்க நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. சும்மா இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான் இது. அடுத்த டைம் வந்து அது நல்லா தோல் உரிக்கும் போது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் அப்படியே நானும் வீடியோலேருந்து கிளம்புறேன். பையன் இருந்துட்டு ரொம்ப துடிப்பாயிட்டான். சரி, பை பை சொல்கிறா டாட்டா. ஓகே, நான் அடுத்த வேறு ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை சொல்கிறா உங்களுக்கு. பை பை.